கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 718 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். அவர்களுள் டோஹாவிலிருந்து 150 பேரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து 125 பேரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாகவும் ஜோ பைடனை தோக்கடிக்கும் நோக்கிலும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முயற்சித்ததாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இவ்வறிக்கை தொடர்பில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த செயற்பாட்டுக்கான விலையை விளாடிமிர் புட்டின் கொடுப்பார் என்றும் அவர் ஒரு கொலையாளி என்றும் விமர்சனம் செய்துள்ளார். ICC கிரிக்கெட் உலகக்கிண்ண சூப்பர் லீக் புள்ளிப்பட்டியலில் இலங்கை அணி தற்பொழுது மறை 2 புள்ளிகளுடன் 10th இடத்தில் உள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இறுதி ஒருநாள் போட்டியில் இலங்கை குறித்த நேரத்துக்குள் பந்து வீச தவறியதன் காரணமாக புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது. புள்ளிப்பட்டியலில் முதலெட்டு அணிகள் மாத்திரமே 2023 ஆம் ஆண்டு ICC உலகக்கிண்ண போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.